வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மவுன். பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லுங்கிற செக்மெண்ட்ல நாம எதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, பெஸ்ட் 5 வில்லன்ஸ் அண்ட் பெஸ்ட் கிரின்ஜ் வில்லன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி யார் பெஸ்ட் யார் வர்ஸ்ட்ங்கிறத உங்ககிட்ட கிளியர் அண்ட் கட்டா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது எல்லாமே என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் ஃபீலிங்ஸா மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் வில்லன் அண்ட் ஒரு கிரின்ஜ் வில்லனை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, 90s கிட்ஸோட ஃபேவரட் வில்லன் மிஸ்டர் ரகுவரன் சொல்லலாம். அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவங்களோட மெமிக்ரி வாய்ஸ், இப்பவுமே எத்தனையோ காமெடி ஆர்டிஸ்ட் ஆகட்டும், வில்லன்ஸ் ஆகட்டும், எடுத்து ட்ரை பண்ணி அவர மாதிரி ஒரு வில்லன் ஆகணும்னு சொல்லி தான் இன்ஸ்பிரேஷனோட சுத்திட்டு இருக்காங்க. அந்த வில்லனுக்கு எல்லாம் ஒரு லெஜெண்டரி வில்லன் கூட சொல்லலாம். அதுவும் 80s 90s டைம்ல வேற லெவல் பங்கமா மாஸ் காட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே பாத்தீங்கன்னா, ரெண்டு மூவில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிடலாம். ஒன்னு பாஷா, இன்னொன்று பாத்தீங்கன்னா முதல்வன். ஒரு வில்லனோட ஸ்டீரியோடைப்பை உடச்ச ஒரு கேரக்டரிஸ்டிக் வில்லன்னு சொல்லலாம். ஃபைட் பண்ணாம மைண்ட் கேம் மட்டுமே முதல்வன்ல ஆடி ஹீரோவை தோக்கடிக்க ட்ரை பண்ற வில்லனிசம்லாம் ரொம்ப ப்ராப்பரா இருந்துச்சு. அதுவும் சீமா கொடுத்த ரோலையும் பண்ணணும் போது அதுலயே வில்லத்தனத்தையும் காட்டணும் போது அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாஷாலையும் சொல்லலாம், ஒரு கமர்ஷியல் வில்லனாவும் ஒரு ட்ரேட் மார்க்கிங் சென்டி மார்க் ஆண்டனிங்கிற பேரை அவர் நல்லா நடிச்சுட்டு போயிருப்பாரு அந்த மூவி ஃபுல்லாவே. சோ வில்லனிசமோட ட்ரேட் மார்க் தான் அது எப்பவுமே மிஸ்டர் ரகுவரன் சார் தான் நான் சொல்லுவேன். சோ நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, 90s கிட்ஸோட ஃபேவரட் கிரண் சொல்லலாம். இவருமே ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக் வில்லன் சொல்லலாம். இப்ப அவர் ஆக்டிவா இல்ல, பட் இவரோட ரீஎன்ட்ரிக்காக எவ்வளவோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான ரீசனே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வில்லனிசம் கூட ஹியூமரையும் மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி என்ஜாயபுலா அந்த கேரக்டர் மேல ஒரு வெறுப்பு வராம ஒரு வில்லத்தனத்தை காட்டுறத பண்ணக்கூடிய ஒரே ஆள்னா அது கரண்னு சொல்லலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அவர் நடிச்ச அந்த கண்ணாத்தா மூவி சொல்லலாம். அந்த மாதிரி அம்மன் மூவிஸ் ரிலேட்டடா வரதுல எல்லாத்தையுமே இவரு தான் வில்லத்தனத்துக்கான ஒரு ரோல் மாடலா இருந்தாரு. அம்மன் படம்னாலே இவரு தான் வில்லங்கிற அளவுக்கு ஒரு ட்ரேட் மார்க்கையும் செட் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து ரெண்டு மூணு படமும் கொடுத்தாரு, அதுவுமே ஓரளவு நல்லாவே ஓடுனுச்சு. டீசென்டான ஒரு ட்ரேட் மார்க்ல தான் இருந்தாரு. பட் இப்ப ஏன் அவர் இன்ஆக்டிவா இருக்காருங்கிற உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பசுபதி. அருங்கதி மூவில வில்லனா நடிச்ச பசுபதி தான் நம்ம சோனு சூத். ஹிந்தியில ஒரு சூப்பரான வில்லன், அவர் கமர்ஷியலா எல்லா லாங்குவேஜஸ்லயுமே வில்லத்தனத்தை காட்டுறதுல ரொம்ப பெரிய ஆளு சொல்லலாம். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, எந்த மூவிலையும் வில்லனா கமிட் ஆக மாட்டேன்னு சொல்லி லாக்டவுனுக்கு அப்புறம் சபதம் எடுத்து ஹீரோவா மாறிக்கிட்டு இருக்க ஒரு வில்லன் சொல்லலாம். அவர் மூவியில் எவ்வளோ வில்லத்தனம் காமிச்சாலும் ரியல் லைஃப்ல அவர் ஒரு ஹீரோங்கிறது நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் மூவிஸில் அவர் எப்படி ப்ரூவ் பண்ணாருங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த அருங்கதி மூவி. அதுக்கு முக்கியமான ஒரு மேஜரான ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட டப்பிங் வாய்ஸ். அதை யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவிசங்கர் தான் கொடுத்துருப்பாரு. வேற லெவலில் இருக்கும். அவங்களோட காம்போ தான் அந்த மூவிக்கு ஒரு பேக்ரவுண்ட் அமைஞ்சது. தமிழ் சினிமாவில் அவர் ஒரு மிகப்பெரிய வில்லனாக போர்ட்ரேட் ஆனதுக்கு முக்கியமான ரீசனும் அந்த ஒரு மூவின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தாலே 100% அடிச்சு சொல்ற மாதிரியான வில்லன் லுக்கோட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் வில்லன் சொல்லலாம். சோ நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் இருக்கக்கூடிய வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் சொல்லலாம். இவர் காக்க கக்கா சூர்யாவோட மூவில பாண்டியனுங்கிற ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. இவருக்கு அந்த மூவில வாய்ஸ் ஓவர் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜீவம் சார் தான். அதுவும் ஹிந்தியில எல்லாம் கெட்ட வார்த்தை பேசி வேற லெவல் பங்கம் பண்ணியிருப்பாரு நம்ம ஜீவம் சார். அவரை தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லனா இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ மெட்டீரியல் பண்ணியிருப்பாரு. இவர் நடிச்சு எல்லா மூவிலையுமே ஒரு செகண்ட் ஆன்டி ஹீரோ ரோல்ல தான் பிளே பண்ணிட்டு வருவாரு. அதுவும் இவர் ஹீரோவா நடிச்சு வில்லனானு புரியாத அளவுக்கு மக்களை போட்டு கன்வீஸ் பண்ண போடனா நான் அவனை இல்லை தான். ஃபர்ஸ்ட் மூவி ஆகட்டும் பார்ட் டூ ஆகட்டும் ரெண்டுமே வேற லெவல் ஹிட். அது இல்லாமல் நிறைய மூவிஸ் அவர் நடிச்சிருக்காரு. எல்லா மூவியுமே கமர்ஷியலா ஹிட் கொடுத்தாலும் ஏன் ரீசென்ட் டேஸ்ல அவர் ஆக்டிவா இல்லைங்கிறதுக்கான ரீசன் தான் ப்ராப்பரா யாருக்கும் தெரியல. இவர் திரும்ப தமிழ் சினிமாவோட வில்லனா கம்பேக் கொடுத்தா அதோட மேஜிக்கல் மூமெண்ட் வேற லெவல்ல இருக்கும் தான் சொல்லுவோம். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த அளவு இருக்கும் ஒரு ஒரு மூவிலையுமே. ஏன்னா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது தான் இவரோட மெயின் வில்லனிசமாவே இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் இருக்கக்கூடிய வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் செலோங்கிற மாதிரி தான். அதுவும் கில்லி படத்துல தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. முத்து பாண்டிங்கிற கேரக்டர் பண்ணி அவ்வளோ சூப்பராகவும் நேச்சுரலாகவும் வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லலாம் அந்த மூவியில. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி வில்லனிசம் கூட ஹியூமரையும் மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அவர் பண்ணுறது எதுவுமே தப்பில்லாத மாதிரி தான் நமக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. அதுதான் இவரோட கேரக்டர் சக்சஸ் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன். அந்த மூவி பிளாக் பஸ்டர் ஆனதுக்கும் விஜய் த்ரிஷா எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவு அந்த முத்து பாண்டிங்கிற கேரக்டருக்கும் இருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ரீசென்ட் இயர்ஸ்ல இவரோட வில்லத்தனத்தையுமே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவரும் இந்த மூவியோட லிஸ்ட்ல வந்துட்டாரு. இவரோட கம்பேக்காக இன்னும் எவ்வளவு பேர் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிரிஞ்ச் மூவிஸ் லிஸ்ட்ட பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, பார்ட் டூ வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஏன் சார் எஸ் ஜே சூர்யா, விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி இவங்களோட மூவிஸ் நேம் எல்லாம் இதுல ஆட் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் வேற ஒரு லிஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெண்டு லிஸ்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாலும் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி பிரிச்சு போட்டுட்டு இருக்கோம். அப்பயுமே எங்களுக்கே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுது. பெஸ்ட் ஃபைவ் வில்லன்ஸ் பத்தி இந்த வீடியோல சொல்லிட்டோம். பார்ட் டூல கிரிஞ்ச் வீடியோஸோட அஞ்சு பேர் என்னங்கிறது, அவங்க ஏன் கிரிஞ்ச் ஆனாங்கிறதுக்கான ரீசனையும் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு ஏன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணி உங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். இந்த வீடியோல வேற ஏதாச்சும் கண்டென்ட் எடுத்து ட்ரை பண்ணலாமா வேணாமாங்கிறது நீங்க சஜஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். டாடா பை, சீ யூ, லவ் யூ ஆல்.